நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல அனைத்து வங்கி வாடிக்கையாளர்களுக்கும் மே 10ஆம் தேதியிலிருந்து ஒரு முக்கிய அறிவிப்பு வெளிவந்திருக்கு. அது என்ன அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் எங்க கிட்ட இருந்து வரக்கூடிய அனைத்து பயனுள்ள தகவல்களும் உங்களுக்கு கரெக்ட் டைம்க்கு ரீச் ஆகும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ எல்லாருக்குமே தெரியும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மே 10ஆம் தேதியிலேருந்து முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டிருக்கு. இதனால மே 10ஆம் தேதியிலேருந்து வங்கியில் வந்து பார்த்தீங்கன்னா 50% பணியாளர்கள் மட்டும்தான் வந்து வேலை செய்ய போகிறாங்க. அதனால அவங்களுடைய வேலை செய்யக்கூடிய அந்த நேரமும் வந்து குறைக்கப்பட்டுள்ளது. ஸோ பேங்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே வேலை செய்கிறவங்க 50% தான் ஒர்க் பண்ணுவாங்க. வேலை செய்யக்கூடிய நேரம், அதாவது குறைந்த அளவு தான் வங்கி வந்து செயல்படும்னு சொல்லியிருக்காங்க. இதனால் அதிகமான வாடிக்கையாளர்கள் வந்தாங்க அப்படின்னா கொரோனா பரவக்கூடிய அபாயம் இருக்கும். ஸோ வந்துட்டு வாடிக்கையாளர்கள் வங்கிக்கு வருவதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. வாடிக்கையாளர்கள் அனைவரும் வந்து பார்த்தீங்கன்னா இணைய வழி மூலம் பரிவர்த்தனைகளை மேற்கொள்ள அறிவுறுத்தப்படுகிறது. அதாவது நெஃப்ட்டு, ஐஎம்பிஎஸ், கூகுள் பே, பேடிஎம் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரியான சர்வீசஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அமௌண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் பணம் எடுப்பதற்கு ஏடிஎம் இயந்திரங்களை பயன்படுத்தவும், பணம் போடுவதற்கு டெபாசிட் மெஷினை பயன்படுத்தவும் கேட்டுக்கொண்டுள்ளனர். மொத்தத்தில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பேங்க்குக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து வரவே வராதிங்கன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அமௌண்ட்டு போடுறது எடுக்கிறது எல்லாமே வந்து எவ்வளோ பாசிபிளாக வெளியே நம்மளால் பண்ண முடியுமோ அதையே வந்து பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. யூபிஐ, மணி டிரான்ஸ்ஃபர் போன்றவைகளை பயன்படுத்துமாறும் கேட்டுக்கொண்டுள்ளனர். பேங்க்குக்கு நேரடியாக வரணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம் இருந்தால் மட்டும்தான் பேங்க்குக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இது கொரோனா பரவலை தடுக்கிறதுக்காகவும், பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் தான் ஒர்க் பண்ணுவாங்க, அண்ட் அந்த டைமிங் பேங்க் டைமிங் முன்னாடி மாதிரிலாம் இருக்காது, கொஞ்ச நேரம் தான் இருக்கும். ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம பேங்க்குக்கு செல்றத தவிர்க்கவும், மற்ற சர்வீசஸ் இருக்கு இல்லையா, ஆன்லைன் சர்வீசஸ் அண்ட் ஜிபே இந்த மாதிரியான சேவைகளை வந்து யூஸ் பண்ண சொல்லியும் சொல்லியிருக்காங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், அத்தியாவசியம் இருந்தால் மட்டும்தான் பேங்க்குக்கு போக சொல்லியிருக்காங்க. ஸோ பேங்க்குக்கு நம்மளும் வந்து நம்மளால் முடிஞ்ச ஒத்துழைப்பை கண்டிப்பாக தரணும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம். மேலும் இதே போல வீடியோஸ் உங்களை கரெக்ட் டைம்க்கு வந்து சேர்றதுக்கு நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.